ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூனிட் 7லேருந்து டெய்லி 10 GK கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து சிலபஸில் வந்து 2வது டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம ஆல்ரெடி ஒரு 10 பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சி வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது தேசிய நதி என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை நதியை வந்து 2008 வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் தேசிய நதியாக 2008 கங்கை நதியை அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது கொஸ்டின் வந்து தேசிய மலர் பார்க்குறோம். இந்தியாவின் தேசிய மலராக தாமரை மலரை 1950 அறிவிக்கப்பட்டது. நம்மளோட தேசிய மலர் அப்படின்னு சொல்லி தாமரை மலரை வந்து 1950 வந்து அறிவிச்சிருக்காங்க. 3வது கொஸ்டின், தேசிய கனி பார்க்குறோம். மாம்பழம், மாம்பழம் வந்து இந்தியாவின் தேசிய பழமாக 1950 வந்து இதுவும் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய கனி அப்படின்னு பார்த்தோம்னா மாம்பழம். 4வது கொஸ்டின், தேசிய விளையாட்டு பார்க்குறோம். ஹாக்கி இந்தியாவின் தேசிய விளையாட்டாகும். இது வந்து நம்மளோட தேசிய விளையாட்டு வந்து ஹாக்கி. அடுத்து 5வது கொஸ்டின், தேசிய புத்தகம் பகவத்கீதை. தேசிய புத்தகம் பகவத்கீதை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து 6வது கொஸ்டின், தேசிய நீர்வாழ் ஊர்வன கரியல். தேசிய நீர்வாழ் ஊர்வன கரியல். அடுத்து 7வது கொஸ்டின், தேசிய மலை நந்தாதேவி மலை. தேசிய மலை நந்தாதேவி மலையை வந்து குறிப்பிடுதாங்க. 8வது கொஸ்டின், தேசிய நீர்வாழ் பறவை கிங்ஃபிஷர். தேசிய நீர்வாழ் பறவை கிங்ஃபிஷர். அடுத்து 9வது, தேசிய ஆம்பியன் ஊதா தவளை. தேசிய ஆம்பியன் ஊதா தவளை. அடுத்து 10வது, தேசிய பாரம்பரிய பாலூட்டி சாம்பல் லாங்கூர். தேசிய பாரம்பரிய பாலூட்டி சாம்பல் லாங்கூர். இது வந்து ஒரு 10 இது கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. 1 வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.